ஞான சரத்துல தண்ணியில முங்கி எந்திரச்சிட்டா உடனே நான் விடுதலை ஆயிட்டமா ஏண்டா ஒரு பழத்தை புடிஞ்சு சாப்பிட்டா எல்லாம் உள்ள வந்துச்சு அந்த ஆக்ட்ல அந்த பவர் உள்ள வரும்னா இந்த ஆக்ட்ல இந்த பவர் உள்ள வரும் வாசிங்க மூன்றாவது வசனம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா என்ன சார் ஒரு ஞான சரத்துல தண்ணியில முங்கி எந்திரச்சிட்டா உடனே நாங்க விடுதலை ஆயிட்டோமா ஏண்டா ஒரு பழத்தை புடிஞ்சு சாப்பிட்டா எல்லாம் உள்ள வந்துச்சு அந்த ஆக்ட்ல அந்த பவர் உள்ள வரும்னா இந்த ஆக்ட்ல இந்த பவர் உள்ள வரும் நீ இதை நம்பவில்லை என்றால் அதையும் நம்பவில்லை என்ற அர்த்தம் அதை நம்புவது உண்மை என்றால் இங்கேயும் அதே ப்ராசஸ் வேலை பார்க்கும் ஆமென் இதைத்தான் அவர் சொல்றாரு உன்னை ஞானஸ்தானத்துல உன்னை யூ வேர் சோல்டு உன்னை வித்தாச்சு வாசிங்க அடுத்த வசனம் மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு இனிமே நம்ம வந்து புதுசா ஜீவன் உயிர்த்தெழுந்த வல்லமைக்குள்ள நடக்கணும்னா நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்கு உள்ளாக்கும் ஞானஸ்தானத்தினாலே இந்த ஞானஸ்நானம் உங்களை மரணத்துக்குள்ள ஆக்கிருச்சு நீ விரும்புறியோ விரும்பலையோ உன்னை சாக அடிச்சிருச்சு கைத்தட்டுங்க அவருக்கு பணம் அவனை ஆவிக்குரிய வாழ்க்கையில சாகடிச்சிச்சு ஞானஸ்நானம் என்னை உலக வாழ்க்கையில இருந்து சாகடிச்சு என்னை ஆவிக்குரிய வாழ்க்கையில உயிருள்ளவனை மாத்திருச்சு பழத்தை சாப்பிட்ட உடனே இம்மீடியட்டா என்ன நடந்துச்சு அழகான ஒரு வசனம் இருக்கு அந்த அந்த பழத்தை புசித்த போது வசிங்க என்ன நடந்துச்சா மூன்றாம் அதிகாரம் 7 அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது இங்க பாருங்க பழத்தை சாப்பிட்டாங்க சாப்பிட்டோன்னே வசந்தன தப்பா வாசிக்கிறேன் நீங்க ரைட்டா வாசி அப்பொழுது அவர்கள் இருவரும் தங்கள் கண்களை திறந்தார்கள் அவர்கள் இருவரும் தங்கள் கண்களை திறந்தார்கள் பழத்தை கடிச்ச உடனே ஒரு ப்ராசஸ் தானா நடக்குது நல்லா கவனிங்க இவன் ஒண்ணுமே செய்யல ஒரு ப்ராசஸ் தானா நடக்குது சட் அப்படின்னு திறக்குது இப்படி ஒரு தப்பு செஞ்சப்ப மிகப்பெரிய ஒரு பிசாசுக்கு தன்னை ஒப்பு கொடுத்து வித்த போது நடக்க வேண்டியது தானா நடந்துச்சா இல்லையா திறந்தது தானா திறந்துச்சா இல்லையா அப்படித்தான் ஞானஸ்தானம் பெற்ற உடனே உனக்குள்ளே சட்டுன்னு அங்க சட்டுன்னு திறந்துச்சுல இங்க சட்டுன்னு திறகும் இனி ஒவ்வொன்னா திறக்கும் இயேசு நாமத்தினால அந்த ஆக்டுக்கு அப்புறம் அந்த பவர் உள்ள வந்து எதையெல்லாம் ஓபன் பண்ணிச்சோ அப்படியே இந்த ஞானஸ்தானம் என்ற வல்லமைக்குள் நீ எழுந்திருக்கும் போது இந்த பவர் உள்ள வந்து உன்னை ஓபன் பண்ணி விடுது இது ஒரு பயங்கரமான ப்ராசஸ் ஞானஸ்தானம் என்பது ஒரு மிகப்பெரிய சப்ஜெக்ட் மிகப்பெரிய விஷயம் நீங்கள் இன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் ஏற்கனவே வாங்கின அந்த ரிமோட் எங்கடா போட்டோன்னு போய் தேடுற மாதிரி வாங்கின ஞானஸ்தானத்தை நீங்கள் ரினியூ பண்ணிக்காங்க இயேசு நாமத்தில் நான் சொல்லுகிறேன் நீங்கள் மரணத்துக்குள்ளாக்கும் ஞானஸ்தானத்தை பெற்றிருக்கிறீர்கள் இதைத்தான் பவுல் சொல்கிறாரு நீங்கள் அவருடைய மரணத்தில் இணைக்கப்பட்டு விட்டீர்கள் யூ வேர் கனெக்டட் வித் இஸ் டெத் நான் எங்க சிலுவைக்கு போனேன் நான் எப்படிங்க இணைக்கப்பட்டேன் யார் பாவத்தை சுமந்தார் சொல்லுங்க என்னுடைய பாவத்தை எல்லாம் வாங்கிட்டு சிலுவையில் போய் செத்துட்டாரு இப்போ நீங்கள் சிலுவைக்கே போல ஆனால் சிலுவையோடு இணைக்கப்பட்டிருக்கீங்க புரியுதா புரியலையா சிலுவைக்கே போல சிலுவையில் இணைக்கப்பட்டீங்க செத்தது உங்கள் பாவத்துக்கு செத்தது ஏசு இல்லை என் பாவத்துக்காக செத்தனால நான் தான் செத்துருக்கேன் நான் செத்துட்டேன் இல்லை நான் சிலுவைக்கே போல நான் ஏற்றுக்க முடியாது ஒருத்தர் சொல்கிறார் ஐயா உங்கள் பைக்கை தாங்க நான் கடையில் போய் ஒரு டீ சாப்பிட்டு வரேன்னு வாங்கிட்டு போகிறாரு வாங்கிட்டு போனவர் நேராக போய் ஒரு பூட்டி இருக்க வீட்டை உடச்சி ஒரு அஞ்சு பத்து பவுன் நகையை என்ன செஞ்சிட்டாரு கொல்லி அடிச்சுட்டு அங்கே வீட்டில் இருக்கிற கத்தி எடுத்து குத்திட்டு சாகடிச்சுட்டு எஸ்கேப் ஆகிட்டார் போலீஸ் நேராக வருது வந்தவொடனே எதை பார்க்குது வண்டி நிப்பாட்டு போயிட்டார் அது முக்கியமானது வண்டியை பார்க்குது TN 58 59 யார் யார் அடித்து பார்த்தா என்ன பேர் வருது உங்கள் பேர் வருது உடனே நேராக இப்போ நீங்கள் எதோட இணைக்கப்பட்டீங்க மர்டரோடு இணைக்கப்பட்டீங்க நீங்கள் மர்டர் பண்ணுற இடத்துக்கே போகல ஆனால் உங்கள் பைக்கு போச்சுல உங்களை தூக்கிடுவாங்க அப்படி தான் சிலுவைக்கு நான் போகல என் பாவம் போச்சுல ஐயத்தட்டு ஆமே
மேட்டர் என் பைக் போன உடனே நான் அந்த மர்டர் கேஸ்ல இணைக்கப்பட்டு விட்டேன். அக்யூஸ் நம்பர் ஒன் நான் நிக்கிறேன் சார். நான் ஒண்ணுமே சில சார். ஏ உன் பைக் அங்க நின்றுச்சுரா சார். நீ தான் அக்யூஸ் நம்பர் ஒன் சார். சிலுவையில் நான் சாகவே இல்லை சார். ஏ உன் பாவம் தான் அங்க. அதனால நீ தான் செத்த. நீ தான் செத்த. நீ தான் சார். நான் சாகவே இல்லை சார். நீ தான் செத்த. ஏன்னா அம்புட்டுமே ஓம் பாவமா தானே இருக்கு. அப்ப நான் செத்துட்டேன்னா செத்துட்டேன். அப்ப என்ன நடக்கும்? இனிமே உயிரோட இருக்கிறவங்க நடக்கிற எந்த பிரச்சனையும் உனக்கு நீ வராது. கையெழுத்து கிறிஸ்துவ போ.